ஸாம் இன்று ஒரு உபதேசம் தொடர் இருபத்தி ஐந்து நாம் நேற்று பனு இசிற வீரர்களுக்கு ரொப்பல் ஆலமீன் ஏராளமான உதவிகளை சிறப்புக்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றினான் மூசாலிஸ்லாம் அவர்களை அவர்களுக்கு பொறுப்பாளியாக நபியாக ஆக்கி அவர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை அல்ல கொடுத்துருந்தான் ஆனால் நாங்கள் ஃபிரவுண்ட்டை இருந்து அவனுடைய தீமையிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிட்டான் நாங்கள் பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசல் பக்கத்தில் போய் வசிக்கணும்னு நாங்கள் விரும்புதோம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது மூசா அலஹி சலாத்வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு நம்ம எல்லோரும் போவோம் அங்கே மோசமான ஒரு அரசன் அவங்க ரொம்ப ஈர்க்கலை பலசாலி ரொம்ப போன் போர் குணமுடையவர்கள் அவர்கள் அந்த பைத்தூள் முக்கத்தஸ் பகுதியை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போய் இருப்போம் நம்மட்ட அவர்கள் ஏதாவது இடையூறு பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள எதிர்த்து நம்ம போர் செய்வோம் அதற்கு அல்லாவும் நமக்கு அனுமதி தந்திருக்கான் வாங்கன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அந்த இடத்துல இருக்கணும் ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் சண்டைக்கு வரமாட்டோம் அதை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம்ல கட்டுப்படாதவனை ஒரு நல்லா தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போட்டால் தான் நீமெல்லாம் சரிக்கு வருவே வசத்துக்கு வருவ வழிக்கு வருவேன்னு நம்ம பழக்கத்தில் சொல்கிறது மாதிரி அல்லாஹ் இவர்களை கட்டுப்படாததுனால ஒரு உணர்த்துதலுக்கு தண்ணி இல்லாத விவசாயம் இல்லாத வாழ்வதற்கு வழி இல்லாத தீகு அப்படிங்கிற ஒரு பாலைவனத்தில் அல்லா இவங்களை என்ன செஞ்சாமன்னா போய் இருக்க வச்சான் அந்த பாலைவடத்தில் எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிறு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டாங்க அந்த நேரத்தில் தான் மூசாலிஸ் எல்லாம் அவங்ககிட்ட போய் தண்ணீர் இல்லை உணவு இல்லை குடிப்பதற்கு பானம் இல்லை உடுத்துவதற்கு உடைகள் இல்லை கடுமையான வெயிலுடைய தாக்கத்தை எங்களால் தாங்க முடியலை எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் எங்களுக்கு நிணல் தேவை ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன மரம் கூட இல்லாத இடத்துல நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் ஏ அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் நிழல் குடு முதல்ல அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை அதுக்கு ஒரு வழி கொடுன்னு கேட்கும்போது அல்லாஹு அப்பல்லா அலமீன் வானத்தில் இருந்த நிழல்களை வர வச்சான் மேக கூட்டங்களை வர வச்சான் அந்த மேகங்கள் நம்ம நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேகம் வந்தால் அப்படி அந்த வெயில் கீழே தெரியாத அளவுக்கு ஆயிரும் இல்லையா இதே மாதிரி எங்கன எந்த இடத்துல அந்த தீகு பாலைவனத்தில் இந்த பனு இசிற வீரர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த மேகத்தை காமிச்சு மேகத்தை கொடுத்து பனு இஸ்வர வீரர்கள் இருக்கிற அந்த இடத்துல வெயில் படாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான் இதைத்தான் திருக்குறானுடைய வசனத்தில் சொல்லும்போது வல்லல்னால் அழைக்க முல்லை அவர்களுக்கு நாம் மேகத்தை நிழலாக ஆக்கினோம் என்று திருக்குறானில் இரண்டாவது சூறாவில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் இப்போது இந்த மேகம் இருக்குது பற்றிங்களா இந்த மேகம் பல மேகங்கள் இருக்குது அல்லாவுடைய அதாபுகளை கொண்டு வர்ற மேகமும் இருக்குது ரஹமத்துகளை கொண்டு வர்ற மேகமும் இருக்குது ஆனால் இந்த பனு ஈஸ்வரவேலர்களுக்கு வந்த இந்த மேகம் இருக்கு இதே மாதிரியான மேகம் முகமது சலாஹ் அல்லி சொல்லாம் அவங்களுடைய காலத்தில் பதூ போர் நடந்துச்சு அந்த போர் நடக்கும்போது மலக்குகள் இப்படிப்பட்ட ஒரு மேகத்தில் இருந்து தான் பூமிக்கு இறங்கினாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் நமக்கு தெரியுது அதே மாதிரி இன்னொரு செய்தியும் திருக்குரானுடைய வேறொரு வசனத்தில் இன்னொரு செய்தியும் இருக்குது இந்த மேகத்துக்கு இந்த பனுசர வீரர்களுக்கு அதெல்லாம் எப்படிப்பட்ட மேகத்தை நிணலாக கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில உதாரணங்களை சொல்லப்படுது அது என்னென்னா மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு பரிந்து பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நபிமார்கள் இடத்துலையும் சொல்லுவாங்க அதாவது நன்மை உலகத்தில் வந்து கவனக்குறைவாக நன்மை செய்யாமல் இருந்துட்டு மறுமை நாளில் நன்மை குறையாக இருக்கும் அப்போ இவங்க தப்பிச்சு மேலே இடத்துக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு நன்மை தேவைப்படும் அப்படி நன்மை இல்லாமல் இருக்கும்போது நபிமார்கள்கிட்ட போய் மனிதர்கள் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு அல்லாட்டை பரிந்து பேசி எங்களை சொருக்கத்துக்கு அனுப்பதுக்கு வழி செய்யுங்கன்னு சொல்லும்போது எல்லா நபிமார்களும் கைவிட்டுருவாங்க இறுதியில் முகமது சலா அலிசல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அல்லாஹினுடைய அரிசிக்கு கீழே சஜிதா செய்வாங்க அப்போ அடியார்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குறப்பே அவங்களுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடு அவங்கள காப்பாத்திரு அப்படின்னு நம்முடைய தலைவர் முகமது சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் முறையிடுவார்கள் அப்போ அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான் அப்படி அல்லா ஏற்றுக்கிட்டு நேரடியாக ரப்புல் ஆலமின் அங்கே வருவான் அவள் எப்படி வருவான்னா நிணல்கள் வழியாக அதான் வருவான் மேகத்தினுடைய அந்த நிணல் வழியாக வருவான் முதல் வானம் பிளந்து அதில் இருக்கிற மலக்குகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க இரண்டாவது வானம் பிளந்து அங்கே இருக்கக்கூடிய மலக்குகள் மூன்றாவது வானம் நாலாவது வானம் ஐந்தாவது வானம் இப்படி ஏழு வானம் வரை அங்கங்கே மலக்குகள் இருப்பாங்க அந்த அந்த பகுதிகளை பாதுகாத்துக்கிட்டு அவர்கள் எல்லாரும் எந்த இடத்துல நியாய தீர்ப்பு வழங்கப்படுமோ அங்கே வந்துடுவாங்க கடைசியில் ரப்பல் ஆலமின்னு வருவான் அப்படி வரும்போது எல்லா வானங்களும் பிளந்து அவற்றில் உள்ள வானவர்கள் இறங்குவார்கள் பிறகு அரிசி சுமக்கக்கூடிய மலக்குகள் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஜிப்ராயில் அலிஸ்லாம் மீக்காயல் அலி சலாம் இஸ்ராஃபில் அலி வசலாம் எல்லா தலைமை வானவர்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அதற்குப் பிறகுதான் மாண்புமிக்க உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் வானவர்கள் மேகங்கள் வழியாக அங்கே ரப்புல் ஆலமீன் வருவான் அப்போது அந்த மலக்குகளெல்லாம் அல்லாஹவி என்ன செய்வாங்கன்னா தஸ்பீக செய்வாங்க அந்த மேகங்கள் இருக்குதே அதே மேகங்கள் தான் பனு இசர வீரர்களுக்கு அல்லாஹ் நிணலாக கொடுத்தான் இங்கே இதை தான் நம்ம கவனிக்கணும் அப்போ ரப்புல் ஆலமீன் அந்த மேக வழியாக வரும்போது எல்லாம் அல்லாஹவி தஸ்பீக செய்வார்கள் அவங்க என்ன தஸ்பீ செய்வாங்கன்னா ஆட்சியும் அதிகாரமும் உடைய இறைவன் நிரம்ப தூயவன் வலிமையும் உடைய இறைவன் நிரம்ப தூயவன் மரணிக்காமல் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனே நிரம்ப தூயவன் படைப்புகள் அனைத்தையும் மரணிக்கச் செய்துவிட்டு தான் மட்டும் மரணிக்காமல் இருக்கக்கூடிய ரப்பே நிரம்ப தூயவன் அவன் மிகவும் பரிசுத்தமானவன் அவன் வானவர்கள் மட்டும் ஆன்மாவின் அதிபதி மிக்க மேலான இறைவன் ரொம்ப தூயவன் என்று மலக்குகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எந்த மேகத்திலிருந்து இறைவன் இறங்கினாலும் அதே மேகத்தை பனுவிசல வீரர்களுக்கு அல்லாஹ் தீஹ் என்ற அந்த பாலைவன இடத்தில் நிழலாக கொடுத்தான் என்ற இந்த செய்தியை திருக்குரானுடைய விரிவுரையில் இரண்டாவது சூறாவில் இரநூத்தி பத்தாவது வசன விளக்கத்திலையும் மேலும் இரண்டாவது சூறாவில் ஐம்பத்தி ஏழாவது வசன விளக்கத்திலையும் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு இப்போ அவங்களுக்கு மேகம் கிடைச்சிருச்சு நிழல் கிடைச்சிருச்சு ஆனால் உணவுகள் கிடைக்கல தண்ணீர் கிடைக்கல அதற்கு பிறகு அந்த நபீ இடத்தில் போய் உணவும் தண்ணீரும் எங்களுக்கு வேணும் எங்களுக்காக வேண்டி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அது அவங்களுக்கு கிடைத்ததா இல்லையாங்கிறத இன்ஷா அல்லா நாளைய உபதேசத்தில் நாம் அறிந்து கொள்வோம் இங்கே ஒரு செய்தி மட்டும் நமக்கு தெரியுது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாலும் பிரார்த்தனையின் மூலம் அதை பெற்று கொள்ள முடியும் அதுவும் அல்லாகவே அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நம்ம சந்திக்கும்போது நமக்காகவும் துனியாவினுடைய தேவைக்காகவும் ஆகிரத்தினுடைய நலவுக்காகவும் அவங்கள்ட்ட எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஏற்றமானது அப்படி ஒரு ஆள் சொல்லும்போது அந்த மனிதருக்காக நாம் பிரார்த்தனையை செய்வது அதைவிட பன்மடங்கு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதையும் இந்த வசனங்களின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதல்களும் பாடமும் உபதேசமாகும் இன்ஷா அல்லா நாளையும் இது சம்பந்தமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எந்த விஷயத்தை நம்ம காதால் கேட்டோமோ அதை உள்வாங்கி அந்த இறைவசனங்களை பார்த்து அதை நம்முடைய மனதுக்குள் அழுத்தமாக நிறுத்தி பிற மனிதர்களோடு இவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதை நாம் இங்கு பகிர்ந்து கொள்கிறோமோ அதை நீங்கள் கேட்காம அதில் உள்ள தன்மைகளை நீங்கள் விளங்காமல் பிறர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்வது மார்க்கத்திற்கு முரணான செயல் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப நம் அனைவர்களையும் பாவங்களையும் மன்னித்து இப்போ ஏற்பட்ட மனிதர்களுக்கு செய்த உதவிகளையும் உபகாரங்களையும் அல்லா நமக்கும் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்